ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி 4 ஸ்பூன் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, அப்படி இல்லைன்னா கடலைப்பருப்பு வச்சு செய்யக்கூடிய சூப்பரான டேஸ்டியான பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை வந்து இப்போ நம்ம சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஒரு நாளே போதும், நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு அப்படின்னா 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம கோதுமை வந்து கரைச்சி வச்சுக்கலாம். 4 பேர் சாப்பிட்ணும் அப்படின்னா 4 ஸ்பூன் அளவுக்கு கோதுமாவை எடுத்துக்கோங்க. 2 பேர் சாப்பிட்ணும் அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமாவை எடுத்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு, இதை வந்து நம்ம இப்போ வேக போட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து இந்த அளவு நான் எடுத்திருக்கேன், எனக்கு தேவையான அளவு. இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வேகட்டும். சூப்பராக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேஜ் வந்து முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் அது மாதிரி தான் வேக வச்சு எடுத்திருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கேமரா வந்து அந்தளவு ஃபோக்கஸ் ஆகுவேன், அதனால் சரியாக தெரியல. இந்தளவு வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பாசிப்பருப்பு வந்து வேக வச்சோம் இல்லைங்களா, அதே பர்னரில் நான் வந்து இப்போ கார்டமம் அதாவது ஏலக்காய் வந்து இது மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் வச்சு எடுத்து இது மாதிரி உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் மட்டும் பொடி பண்ணிக்கிறேன். வெளியில் இருக்க தோல் வந்து நம்ம டீ போடும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை வந்து வெந்த உடனே அதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கிண்ணத்தில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ற அளவு நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். வெள்ளம் வந்து துருவி வச்சுருக்கேன், அதுவும் உங்கள் தேவைக்கேற்ற அளவு தான். இப்போ நெய்யில் வந்து முந்திரி வந்து வறுத்து வச்சுக்கலாம். நம்ம தண்ணி வந்து கொதித்த உடனே கோதுமை வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோதுமாவில் கரைஞ்ச உடனே ஒரு கொதி வரும் இல்லைங்களா, அப்போ வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பாசிப்பருப்பு இருக்க பார்த்தீங்களா, நம்ம வேக வச்சது அதை வந்து சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு ஒரு கொதி வரும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுருந்த முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் பார்த்தீங்கன்னா நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். அது ரெண்டும் சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு நம்ம தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு அதிக நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக நம்மளுக்கு வந்து பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதை ஃப்ரைடே ஈவினிங்காக தான் செஞ்சேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ சாமிக்கு வந்து நம்ம வச்சு விளக்கேற்றிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிடும்போது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த பாயசம் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு